ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற சினம் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படம் வந்து நம்மளுக்கு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 1 hour 15 minutes கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டியூரேஷன் மட்டும்தான் இந்த படத்தோட ஒரே பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்களே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த படம் வந்து நம்மளுக்கு மர்டர் மிஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்கிறதால எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவான அருண் விஜய் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அவருக்கான ஒரு பில்டப் சீன், அவர் வந்து ஒரு ரவுடியை பிடிக்கிறது, அந்த ரவுடி வந்து தேவையில்லாமல் கொலை பண்ணுறது, அந்த அதை கொலை பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி அதை கண்டுபிடிக்கிறது, அப்படி தான் வந்து அருண் விஜய் ரோலை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவரோட ஒய்ஃப், அவரோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவர் லைஃப்பில் காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி எதிர்பாராத விஷயமாக அவருக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படுது. ஸோ அந்த இழப்புலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார், அண்ட் அந்த அதற்கான காரணம் என்ன, யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதை கண்டுபிடிக்கிறது தான் மீதி கதையாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 hour 58 minutes இந்த படம் வந்து இன்னுமே ட்ரிம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1 hour 30 minutes இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் அதே மாதிரி ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு இந்த படம் அப்படிங்கிறது தான் இன்னொரு நிதர்சனமான உண்மை. அண்ட் அஃப்கோர்ஸ் அருண் விஜய் வந்து அவரோட ஃபிசிக்கை வந்து அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு, அண்ட் அவரோட ரோலை வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாததால் இந்த படம் வந்து ஆடியன்ஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கவே முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையா தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த என்னதான் வந்து அந்த கதை சொல்கிற சீனு அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருந்தாலுமே அதெல்லாம் கொஞ்சம் வந்து இன்னுமே ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி காளி வெங்கட் வந்து அவரோட ரோலை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அவர் வந்து எதுக்கு வராரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியல. ஸோ அவர் வந்து ஏதாவது ஐடியா கொடுக்குறாரா, இல்லை அவருக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு நார்மல் கேரக்டராக மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு. அந்த கேரக்டர் இல்லைனாலும் அந்த படத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறையா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறதால ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ணியே பார்க்க முடியல. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அருண் விஜய் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக காட்டியிருக்காங்க. அந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கான ரோலில் அவர் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு யோசித்தோம். ஏன்னா அவர் மட்டும் அசால்ட்டாக யார்ட்டையுமே பெர்மிஷன் கேட்காமல் ஒரு இடத்துல சர்ச் பண்ணுறாரு, ஒரு இடத்துல போய் அடிக்கிறாரு, நிறையா விஷயம் பண்ணுறாரு. பட் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு பெர்மிஷன் வாங்கினாரா, அந்த மாதிரிலாம் ஒரு சீன்ஸ் காட்டியிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் இந்த படம் வந்து ஒரு கிரிப்பிங்காக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டு வந்து வைக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த படத்துக்கான இன்டர்வலுக்கும் இந்த படத்துக்கான எண்டிங்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கொடுக்கல அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்களே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதா ஒரு உண்மை. அண்ட் அதே மாதிரி அந்த எண்டிங் ட்விஸ்ட்டு அண்ட் அண்ட் அந்த எண்டிங்கில் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் யார் தான் பண்ணா, அதாவது எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேணும்னே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் கதைக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து ஓவராலாக ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு கதையாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இல்லாமல் ஓகேன்ற மாதிரி தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நம்மளுக்கு தெரியும் அருண் விஜய் வந்து எப்படி நடிப்பார், எப்படிலாம் வந்து எஃபர்ட் போடுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ பட் இருந்தாலும் அந்த எஃபர்ட் வந்து கதைக்கான பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அவர் வந்து நல்லா கதை வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஸோ இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.